ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். ரைட்டிங் யுவர் டீம் எபிசோட் 36. இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டீம் மேக்ஸ். இவரோட ஓவரால் 124 இருக்குங்க, லெவல் 37 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-2-4 யூஸ் பண்ணுறாரு. வசஸ் அட்டாக்ல லெஜெண்டரி 3 இருக்காருங்க, ஹெட் டு ஹெட்ல லெஜெண்டரி 1 இருக்காருங்க. அடுத்தது இவரோட லைன் அப் பார்த்துடலாம். கோல் கீப்பரா எமிலியானோ மார்டினஸ் யூஸ் பண்ணுறாரு, ரைட் பேக்ல ஜாவோ கேன்சலோ, லெஃப்ட் பேக்ல தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸா கோமஸ் மற்றும் டி வெஜில், சென்டர் மிட்ஃபீல்டர்ஸா ஏகே குண்டோகன் மற்றும் டோனி க்ரூஸ் இருக்காங்க, ரைட் விங்ல ரோட்ரிகோ, லெஃப்ட் விங்ல கொரெக்சேலியா, ஸ்ட்ரைக்கர்ஸா தரேமி மற்றும் பெலேங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4.5 ஸ்டாருங்க. டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லையுமே சம பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. கோல் கீப்பர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிங்கன்னா டீம் இன்னும் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக ஒரு கோல் கீப்பர் அப்கிரேட் பண்ண பாருங்கள். தீபு கூட்டுவா அல்லது எமிலியானோ மார்டினஸ், 109 பிளேயர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். பட் இல்லைனாலும் உங்ககிட்ட ஃபீஃபா காயின்ஸ் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறேன் ஆண்ட்ரே ஒனானா, அவரை நீங்கள் எடுத்தீங்கனாலே டீம் வேறு லெவலில் இருக்கும் ப்ரோ. ஸோ கோல் கீப்பர் மட்டும் அப்கிரேட் பண்ணுங்கள், மற்ற எல்லா பொசிஷன்லேயும் வேறு லெவல் பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. உங்கள் டீமோட ஹெமிஸ்ட்ரி கம்மியாக இருக்கத கரெக்டாக பார்த்தீங்களான்னு தெரில. ஹெமிஸ்ட்ரி 91 தான் இருக்குது. அதற்கு காரணம் வந்து நீங்கள் நிறையா யூசிஎல் ஈவெண்ட்டில் இருக்க பிளேயர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டோட்டியில் இருக்க பிளேயர்ஸும் இருக்கனால தான் அந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ அந்த பொசிஷன்லையும் நீங்கள் யூசிஎல் பிளேயர்ஸே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெமிஸ்ட்ரி மறுபடியும் 100 வந்துடும் ப்ரோ. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்க, அடுத்த டீம் தரன் ஸ்டெவில்ஸ். இவரோட ஓவரால் 123 இருக்குங்க, லெவல் 36 இருக்காருங்க. ஃபார்மேஷன் 4-1-2-1-2 வைடு யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் 2 இருக்காருங்க, ஹெட் டு ஹெட்ல லெஜெண்டரி 3 இருக்காரு. இவரோட லைன் அப் பார்த்தோம்னா கோல் கீப்பரா மேக்னன் யூஸ் பண்ணுறாரு, ரைட் பேக்ல ஹக்கிமே, லெஃப்ட் பேக்ல தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸா மார்க்கினியோஸ் மற்றும் செர்ஜியோ ராமோஸ், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா ரோட்ரி இருக்காருங்க, ரைட் மிட்ஃபீல்டரா புகாயோ சாக்கா, லெஃப்ட் மிட்ஃபீல்டரா ரஃபேல் லியாவோ, அட்டாகிங் மிட்ஃபீல்டரா கக்கா, ஸ்ட்ரைக்கர்ஸா பெலே மற்றும் ரோடி ஓலருங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4.25 ஸ்டாருங்க. டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்லேயும் சம பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. பெரிய சேஞ்சஸ்லாம் டீமில் தேவையில்லை. ரைட் மிட்ஃபீல்டர் பொசிஷனில் ரிட்சு டோவன் இருந்தால் பெட்டர்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். சாக்காவும் நல்ல பிளேயர் தான், இதுக்காக டோவனை நீங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டாம். யூசியல் ஈவெண்ட்டில் ஏதாவது நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பாங்க, ஸோ அதை வச்சு கூட அப்கிரேட் பண்ணுங்கள். உங்கள் டீமும் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நீங்கள் ரெண்டு பேருமே இனிமேல் ஸ்கில் பூஸ்ட் மட்டும் அப்கிரேட் பண்ண பாருங்கள். அதை அப்கிரேட் பண்ணிங்கனாலே டீமோட ஓவரால் 130 வரைக்கும் கொண்டு போயிடலாம் ப்ரோ. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் மென்ஃபெரா. இவரோட ஓவரால் 125 இருக்குங்க, லெவல் 31 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-4-2 ஃப்ளாட் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல லெஜெண்டரி 3 இருக்காருங்க, ஹெட் ஹெட்ல வேர்ல்ட் கிளாஸ் 1 இருக்காருங்க. இவரோட லைனை பார்த்தோம்னா கோல் கீப்பரா அலிசன் யூஸ் பண்ணுறாரு, ரைட் பேக்ல ஹாஃபு, லெஃப்ட் பேக்ல தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸா விஜில் வாண்டைக் மற்றும் ஏடர் மெலிட்டாவோ, ஆரம்ல பெர்னார்டோ சில்வா, எல்எம்ல சாடியோ மானே, சென்டர் மிட்ஃபீல்டர்ஸா ஜூட் பெலிங்கம் மற்றும் ஃபெட்ரிகோ வால்வர்டே, ஸ்ட்ரைக்கர்ஸா பெலே அண்ட் எரிக் காண்டோனாங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் வந்து 4.5 ஸ்டாருங்க. இன்னைக்கு பார்க்குற டீம்ஸ் எல்லாமே வேற லெவல் டீம்ஸாக தாங்க இருக்குது. எல்லா டீம்ஸ்லேயுமே அருமையான பிளேயர்ஸ் இருக்காங்க, பெரிய வீக்னஸ்லாம் டீமில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த டீமும் நல்ல டீம் தாங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லா பொசிஷன்லேயும். பட் ஃபார்மேஷன் உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ப்ரோ. ஏன்னா இந்த ஃபார்மேஷனுக்கும் நிறையா மேட்சஸ் வின் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஏதாவது ஃபார்மேஷனில் வேணால் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இதுவும் நல்லா ஃபார்மேஷன் தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தெரில. ஸோ அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி பிளேயர்ஸ்லாம் பெரிய சேஞ்சஸ்லாம் தேவையில்லை ப்ரோ. நீங்களும் யூசியல் ஈவெண்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே இன்னும் ஒரு சில நல்ல அப்கிரேட்லாம் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே. அடுத்ததாக வந்து இந்த மூணு இன்றைக்கி நாம பார்த்த இந்த மூணு டீம்லேயுமே ஸ்கில் பூஸ்ட் மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஃபீஃபா மொபைலே நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே இப்போ ஓவரால் வந்து 125 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் பெருசாக பிளேயர்ஸை வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ண பார்க்காதீங்க. ஸ்டார்டிங் லெவனை வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஃபார்மேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேஷனையும் அப்படியே கண்டினியூ பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரே ஃபார்மேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் பிளேயர்ஸும் அதிகமாக சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுத்ததாக ஸ்கில் பூஸ்ட் மற்றும் பிளேயரை ட்ரெயின் பண்ணுறது, அந்த ரேங்க் அப்கிரேட் பண்ணுறது, அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டி மாடல் லெவலை வந்து ஈஸியாக அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த டீம்ஸை வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக அந்த பிளேயர்ஸை வச்சே நீங்கள் 130 மேலே ஓவரால் எடுத்துகிட்டு போக முடியும் ப்ரோ. நாம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டீம் JA007. இவரோட ஓவரால் 120 இருக்குங்க, லெவல் 35 இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. ஹெட் ஹெட்ல லெஜெண்டரி 3 இருக்காருங்க. இவரோட லைனை பார்த்தோம்னா கோல் கீப்பரா ஆண்ட்ரே ஒனானா யூஸ் பண்ணுறாரு, ரைட் பேக்ல ஹக்கிமி, லெஃப்ட் பேக்ல தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸா ஃபேபியோ கனவரோ மற்றும் டொமோரி, சென்டர் மிட்ஃபீல்டர்ஸா மரியோ கர்ட்ஸே அண்ட் பெர்னார்டோ சில்வா, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா ககா, ரைட் விங்ல ரோட்ரிகோ, லெஃப்ட் விங்ல சான், ஸ்ட்ரைக்கரா
பிள்ளைங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டார்ங்க. டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொசிஷன்லேயுமே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் 2 சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபார்மேஷனில் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், 2 சென்டர் மிட்ஃபீல்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அவங்க நல்லா பாக்ஸ் டு பாக்ஸ் இருக்க மாதிரி, நல்ல ஹை அட்டாக்கிங் ஒர்க் ரேட் மற்றும் ஹை டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் இருக்கிற மாதிரி பிளேயர்ஸை பார்த்துக்கோங்கன்னு நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் அங்கேயும் மறுபடியும் சொல்ல போகிறேன். ஜூட் பெல்லிங்கம், வனானா, பாஸ்டியன் ஸ்வைன்ஸ்டைகர், ஃபெட்ரிகோ வால்வர்தே, இந்த மாதிரி சென்டர் மிட்ஃபீல்டர்ஸை வந்து நீங்கள் டீமில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நீங்கள் இப்போதைக்கு மார்க்கெட்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேணாம், பட் யூசியல் ஈவெண்ட்லேயே நிறையா பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் நமக்கு அட்வான்டேஜ் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக முன்னாடி வந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கப் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது டோட்டி ஈவெண்ட்டாக இருக்கும், இதிலெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட பொசிஷனில் பார்த்தோம்னா நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்காது, ஒரு சில பிளேயர்ஸ் தான் அவைலபிள் இருக்காங்க. பட் யூசியல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல பாக்ஸ் டு பாக்ஸ் இருக்கிற மாதிரி பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி டீமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே தேவையில்ல ப்ரோ, டீம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.